हेलो गाइस वेलकम टू अवर चैनल नाम इनके என்ன பார்க்க போறோம் அப்படினா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் இது செய்யிறது ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் பிரியாணி செய்வதற்கு தேவையான பொருட்கள் பட்டை பிரியாணி இல கடல் பாசி ஸ்டார் பூ ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி நாலு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயமும் சோம்பும் நல்லா பேஸ்டாட்ட அரைச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயிர் ஒரு கப் அரை லெமன் ஜூஸ் புதினா கொத்தமல்லி தேவையான அளவு தேவையான மசாலா பொருட்கள் வரமிளகாய் பொடி நாலு டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா ஐம்பது கிராம் பிரியாணி மசாலா ஐம்பது கிராம் வாங்க எப்படி செய்யறதுன்னு போய் பார்க்கலாம் இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் பிரியாணி இல பட்டை ஸ்டார் பூ கடல் பாசியை போட்டு நல்லா வதக்கிடலாம் அதுக்கப்புறம் நாலு பச்சை மிளகாய் போட்டு வதக்கிடலாம் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் வதங்கட்டும் அடுத்து உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் சோம்பு பேஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நெய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்து பிரியாணி மசாலா போட்டுக்கலாம் அடுத்து மட்டன் மசாலா போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து வரமிளகாய் பொடி போட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் புதினா கொத்தமல்லி தேவையான அளவு இப்ப நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா பிரவுன் கலர்ல வந்திருச்சு இப்ப அடுத்து சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம் சிக்கன்ல புடிக்கிற மாதிரி நல்லா கலரிக்கலாம் அடுத்து ஒரு கப் தயிர் ஊத்திக்கலாம் நல்லா கலரிக்கலாம் அடுத்து லெமன் ஜூஸ் ஊத்திக்கலாம் கொஞ்சம் வேகிறதுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ மூடி வச்சுக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம் கிளறி விட்டுக்கலாம் 7 டம்ளர் அரிசிக்கு 10 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம் எதில அரிசி எடுத்துக்கோமோ அதுலயே தண்ணி அளந்து ஊத்திக்கலாம் நாங்க ஆல்ரெடி உப்பு போட்டோம் இப்ப சாப்பாட்டுக்காக கொஞ்சம் உப்பு போடுறோம் அடுத்து அரிசியை போட்டுக்கலாம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்து தம் போட்டுக்கலாம் நாங்கள் அடுப்பில் செஞ்சனால தோசைகள் வச்சு தம் போட போகிறோங்க இப்போ தோசைகள் மேலே பிரியாணி சட்டியை வச்சாச்சு 5 நிமிஷத்துக்கு தம் போட்டுக்கலாம்
தம் போட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் பிரியாணி இப்போ செஞ்சு முடிச்சிட்டோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.